வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் இருக்கோம் இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபோர்டீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டுவெண்ட்டி மேலே ஆகுது இப்போதைக்கு நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு ஸோ அதனால் கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு அப்படியே அந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்க பை அட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவல் பாயிண்ட் தேர்ட்டி ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்லேயே ஆகும் நம்ம நார்மலாக கேன்ஸ்டிக் ரன் ஆகிற மாதிரி தான் இதுவும் ரன் ஆகும் பட் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டில்னுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே ஓகே கேண்டினுடைய கலர் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகுது கிரீன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு நாம இப்போ பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு என்ட்ரி எடுத்தால் எங்க எடுக்கலான்றதுக்கு அப்படியே அந்த கேண்டிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் அட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் தேர்ட்டி ஸோ அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஒரு டார்கெட்ஸுன்றது மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டார்ட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ நம்ம ஜஸ்ட் எப்பயும் போல தான் ஒரு சார்ட் நார்மல் சார்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த சார்ட்டும் வாட்ச் பண்ணுவோம் பட் இதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டினுடைய கலர்ஸும் சேஞ்ச் ஆகிக்கும் பை ரென்னா அப்படியே க்ரீன் கலர்ஸில் வரும் செல்ட் ரெண்டாக ரெட் கலர்ஸில் வரும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கனாலே போதும் தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டாக கேண்டில் கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு லெவன் டுவெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் தேர்ட்டியில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் கால் வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அதில் ஃபஸ்ட்டு ஆர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஆட் ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் வருது ஸோ நமக்கு டார்கெட் ஒன் வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஒரு நைன்ட்டி பாயிண்ட் ட்ரேடிங் வந்து கொடுத்தாகணும் அடுத்து செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் நைன் நைன்ட்டி சிக்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி செவன் தௌசண்ட் ரேஞ்ச்கிட்டக்க செகண்ட் டாரட் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்படி இன்னைக்கு நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்க இந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா லெவன் ஃபிஃப்டி செவன் ஆகுது ஸோ ஒரு கால் ஆன ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறமா வந்து ஜெனரட் ஆயிடுச்சு ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெலில் வந்து ஜெனர்ட் ஆயிடுச்சு அப்போ ஜென்ரேட் ஆனது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஃபஸ்ட் ஆர்ட் அதுக்கடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செகண்ட் டாரெட்னு சொல்லி பிரேக் அவுட் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த பையிங் ரேஞ்சிலே தான் ஃபுல்லாக ட்ரேடிங் போச்சு எப்போ இந்த பிஎம் கிட்ட வருதோ அப்போ தான் வந்து நமக்கு மார்க்கெட்னுடைய வால்யூம் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி டக்குன்னு மார்க்கெட் டக் டக்குன்னு ஒரு ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் அப்படின்னு பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் ஸ்ட்ராங்காக பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிருக்கு ஸோ தேர்ட்டி செவன் தௌசண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் போகிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் தேர்ட்டி செவன் தௌசண்ட்றது ஸோ மார்க்கெட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறிச்சு அப்படின்னா மேலே போகலாம் இல்லாட்டி இல்லாட்டினா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறது தான் அதிக சான்ஸ் வந்து இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா வீக்லி ஆப்ஷன் கம்மிங் தேர்ஸ்டே எக்ஸ்பரி ஆகும் போது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டில் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ மீன்வெல் ஃபியூச்சரில் வந்து ஆக்சுவலி செகண்ட் டார்ட் வரைக்கும் அச்சீவ் வந்து ஆயிருக்கு இது வந்து ஒரு இந்த மணி ஆப்ஷன் தான் ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்காண்டி நம்ம வந்து ஆப்ஷன்லேயும் வந்து ஒரு கால் ஜெனரேட் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் இந்த சார்ட்டில் பார்த்திங்கனா ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும் இதுக்கு ப்ரியஸாக பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்து ஷோ பண்ணுது ஸோ இது இன்றைக்கி டேனுடைய ஓப்பனிங்கில் வந்து காட்டியிருக்கு நம்ம கால் ஆப்ஷனில் செல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனில் பை வந்து பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகணும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மாற்றி மாற்றி பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு டேரெக்டாகவும் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஆப்ஷனில் ஆப்ஷனுக்கு மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படியே ஃப்யூச்சர் அளவுக்கு இருக்கும் ஸோ கால்ஸும் வந்து நல்லா ஜென்ரேட் பண்ணும் அதுக்காண்டி இந்த மணி ஆப்ஷன் ரெஃபர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பேங்கினி ஃப்யூச்சர் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது அவுட் ஆஃப் த மணி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மணியில் டேரெக்டாக நீங்கள் சார்ட்டை அப்ளை பண்ணி அதில் வச்சு கால்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க பார்க்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டோடைய ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ